ஜே அன்பழகன், பெரியார், அண்ணா போன்ற அறிஞர்களின் புரட்சிகர பேச்சுக்களாலும் பகுத்தறிவு கொள்கைகளாலும் கவர்ந்தெழுக்கப்பட்டு தனது கல்லூரி பருவத்திலேயே திராவிட இயக்கத்திற்கு தன்னை தாரை வார்த்து கொடுத்த 1975 மிசாவில் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தார். இயக்கம் அறிவித்த பல போராட்டங்களில் முழுமூச்சாய் பங்கேற்று மக்கள் நலனுக்காக போராடத் தொடங்கியவர்க்கும் தான் கொண்ட கொள்கையின் பால் உறுதி மாறாமல் போராட்டக் களங்களில் இயக்கத்தின் போர்வாளாய் நின்றார். பெரியாரும் அண்ணாவும் காட்டிய வழியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரோடும் தளபதி ஸ்டாலினோடும் இணைந்து மக்கள் பணியாற்ற தொடங்கிய அன்பழகன் தொடர்ந்து 3 சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்கினார். திராவிட இயக்க வரலாற்றில் கலைத்துறைக்கு தவிர்க்க முடியாத இடம் உண்டு. அந்த வகையில் கல்லூரி பருவத்திலேயே திராவிட இயக்கத்தில் ஈர்ப்பு கொண்ட அன்பழகன் தனது சிறு வயதிலேயே கலைத்துறையின் மீதும் காதல் கொள்ள தொடங்கினார். அந்த கலை ஆர்வத்தின் வெளிப்பாடாக 2002 கண்ணம்மா திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் விநியோகஸ்தராக அடியெடுத்து வைத்தார். அன்பழகனின் திரையுலக வாழ்வில் மிகப்பெரிய மைல்கல்லாக வந்தமைந்த படம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் திரைப்படத்தை சென்னை மாநகரின் அதிக திரையரங்குகளில் வெளியிட்டு சாதனை படைத்த இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அன்பிற்கும் பாராட்டுக்கும் உரியவரானார். விஜய் நடித்த சுறா, தனுஷ் நடித்த படிக்காதவன், அயன், சிங்கம் போன்ற படங்களை சென்னை மாநகரத்தில் வெளியிட்டு முன்னணி விநியோகஸ்தர்கள் பட்டியலில் இடம் பிடித்தார். அமீரின் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் ஆதிபகவன் இவரின் தயாரிப்பில் வெளிவர காத்திருக்கும் முதல் படம். அரசியலிலும் விநியோகத்திலும் சரியானவற்றையே தேர்ந்தெடுக்கும் இவர் தயாரிப்பிலும் சரியான ஒரு குழுவையே தேர்ந்தெடுத்திருப்பதன் மூலம் நிச்சயம் ஒரு வெற்றிகரமான தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் வலம் வருவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார்.